உடனடி அதிரசமும் அதே மாவில் மூன்று வகையான இனிப்புகளும் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். அதனுடன் 100 பெண்ணாளுமைகள் 100 சமையல் வரிசையில் மங்கையர்கரசி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நாம் கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப்பு ரவையை நம்ம கை தொட்டோன்னா அந்த ரொம்ப சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட காய்ச்சின பால், சூடான பால் ஊற்றுனீங்கன்னா ரவை வந்து கட்டி தட்டாது. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. ஒரு சில ரவைக்கு கொஞ்சம் கூடுதலாக 1 1/2 கப்பு தேவைப்படும், ரவையை பொறுத்து. இந்த மாதிரி பால் சேர்த்து கிண்டிடுங்க. இப்போ கட்டி தட்டாமல் இந்த மாதிரி கிண்ட வந்துடும். இப்போ 1 பிஞ்ச் உப்பு, கொஞ்சம் ஏலப்பொடி, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறமா நாம் அதை நல்லா மாவு போல் பிசைஞ்சு எடுத்துடலாம். ஒரு சாஃப்டான பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு நம்ம கையில் உருட்டினோன்னா நல்லா உருண்டை வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மாவை தேய்ச்சி பிசைஞ்சிடுங்க. தண்ணி பதமாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருக்கணும். அதில் இந்த அளவுக்கு நமக்கு மாவு இருக்கணும். இப்போ இதை எடுத்துட்டு நாம் சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது பாகு பதம் அப்படின்றதெல்லாம் இல்லை, கம்பி பதம் எதுவும் வர தேவையில்லை. நீங்கள் பாகை தொட்டிங்கன்னா பிசுப்பிசுப்பு தன்மை இருக்கணும், அந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். இப்போ இந்த மாவை உருண்டை எடுத்துட்டு நீங்கள் ஒரு கிண்ணம், உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் செய்துக்கலாம். கிண்ணத்தோடைய அதிப்பகுதி வச்சு நீங்கள் அழுத்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாவை ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி, ஒரு தேன் மிட்டாய் மாதிரி, ஒரு ரசகுல்லா மாதிரி, உங்களுக்கு எந்த வடிவம் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பல வடிவங்களில் செய்து வச்சுக்கலாம். நான் இப்போ 3 வடிவத்தில் செஞ்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி மிதமான சூடு இருக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதனால் அதில் பொறிச்சு எடுத்துடணும். அந்த மீடியம் ஹீட் இருந்தால் போதும். போட்டுட்டு ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கணும். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. அந்த ஓரளவுக்கு கரெக்டாக கலர் மாறி வரும்போது எடுத்துட்டால் போதும். ஏன்னா ரவையெல்லாம் ஏற்கனவே வெந்தது தான், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. இதை எடுத்துட்டு உடனடியாக நீங்கள் ஜீராவில் போட்டுடலாம். இதை போட்டுட்டு இந்த அதிரசங்களை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. 1-2 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உடனே எடுத்துடலாம். வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்ல ஜூஸியாக இருக்கும். இதையே நீங்கள் உருண்டை வடிவம், இந்த நீல வடிவம், இதிலெல்லாம் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த பாகில் ஊறணும். அப்போ தான் அந்த பாகு உள்ளே உரியும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குதுன்னு. நீங்களும் செய்து பார்க்கலாம். உடனடி ஸ்வீட் வேணும்னா இந்த மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நாம் 100 பெண் ஆளுமைகள் 100 சமையல் வரிசையில் தஞ்சை பிரகாஷ் மனைவி மங்கையர்கரசி பிரகாஷ், வாவேசு ஐயர் எழுதிய மங்கையர்கரசியின் காதல் கதையில் இவ்விடத்திற்குள் நுழைந்த புயலை போன்ற வீரனே என நாயகனை வர்ணிப்பார். ஆம், அது மங்கையின் பிரகாஷ்தான். மங்கையின் அடுத்த வார்த்தை உதிர்வில் பிரகாஷின் நினைவுதான். நம்முடைய இதற்கு முந்தைய பதிவில் ராஜி சுப்பிரமணியத்தை பேட்டி கண்டவர் தஞ்சை பிரகாஷ். இன்று அவர் மனைவியின் சொற்களிலிருந்து சில இலக்கியம் பேசுவதற்காகவே ஒரு ஓட்டலை தஞ்சையில் நடத்தினார். அந்த அளவிற்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்தான் தஞ்சை பிரகாஷ். இலக்கியத்தை மட்டுமே உயர்வாக நினைத்து வாழ்ந்தவர். பலவிதமான வியாபாரங்கள் செய்தார். அதன் விளைவு 10 மொழிகளை கற்றுக்கொண்டார். ஆனால் வியாபாரம் எல்லாவற்றிலும் நட்டம் மட்டுமே மிஞ்சியது. ஏனென்றால் வியாபாரத்தை விட இலக்கியம் மட்டுமே அங்கு ஒழித்தது. அவரை சுற்றி எந்நேரமும் 20 இளைஞர்கள் இலக்கியம் பேசுவதற்காகவே இருப்பார்கள். இலக்கியம் பேச வருபவர்களுக்கு டீ, காபி, சாப்பாடு முதற்கொண்டு அனைத்தையும் வாங்கி கொடுத்து விடுவார். நண்பர்களுக்கு காப்பி வாங்கி கொடுத்த கடனை அடைக்க தேக்குமர நிலைகளை விற்றவர். இலக்கியத்திற்காக சுயமாக படித்து தேர்வெழுதி கிடைத்த 2 மத்திய அரசு பணியை ராஜினாமா செய்தவர். அந்த அளவிற்கு இலக்கியத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர். ராசராச சோழன் சிலைக்கு கீழே அமர்ந்து பல ஆண்டு இலக்கிய உரையாடல் நடத்தியவர் பிரகாஷ் என்பது யுகபாரதியிடம் கேட்டால் சொல்வார். யுகபாரதி தன்னை கூர்த்தீட்டி கொண்டதே இங்குதான். என் நகையை, எங்கள் சொத்தை விற்று மற்றவர்களின் படைப்புகளை நூலாக்கம் செய்தார். இவ்வகையில் தமிழக இலங்கை எழுத்தாளர்கள் இவரை ஆசான் என்றே அழைப்பார்கள். ராசராசன் சிலையின் கீழே ஒரு கம்பீர காற்று வீசுகிறது என்றால் அது பிரகாஷின் குரலாகவே இருக்கும் என நம்பிக்கை கொள்ளலாம். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, பாலியல் கதை எழுதுவார் என்ற விமர்சனத்தை தவிர. திருமணத்திற்கு முன்பு மங்கையை ஒரு சோசியரிடம் அழைத்து சென்றார் அவரது தோழி.
சோதிடம் பார்த்தவர் சொன்னது, இவருக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். பல தொழில் கற்றவராக இருப்பார் வரப்போகிறவர். மனம் ஒரு குழந்தையாகத்தான் இருக்கும். 6 அடிக்கு மேல் கம்பீரம் தெரிக்கும். கணவர் தூங்குவது போல் இறந்து விடுவார் என சொன்னாராம். 2000 57 வயதில் இறந்து போனார். பிரகாஷின் சேகரிப்பு நூல்களை ரோசா முத்தையா நூலகத்திற்கு வழங்கியிருக்கிறார். பிரகாஷின் நினைவாக வைத்திருந்த ஒரு சட்டையை ஒரு வாசகர் கேட்டுக்கொண்டதால் அவரிடம் கொடுத்து விட்டார். பிரகாஷின் நூல்களை பதிப்பித்தார். பிறகு அவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. கணவரின் நினைவுகளை எழுதி கொண்டே இருக்கிறார். பிரகாஷ் தன்னுடைய அனுபவங்களை எழுதியிருந்தால் அது உலகின் மிகச்சிறந்த நூல்களின் வரிசையில் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எத்தனை தொழில்கள் செய்தாலும் இலக்கியம் என் உயிரினும் மேலானது என்றார் பிரகாஷ். அதுபோலவே வாழ்ந்தும் காட்டினார். பிரான்சில் வாழும் ஒரு தமிழக எழுத்தாளர் அவரது முதல் நண்பன் வியாபாரம், பிறகுதான் எல்லாமே என்கிறார். இப்படியும் சிலர் துணை நிற்பதும் ஆளுமையே. நன்றி.